Hi friends, in the video we will talk about match number 34 IPL 2022. So that is full fantasy prediction. So who are you going to see? Delhi Capitals, Rajasthan Royals. Full analyze. So skip it. If you want to skip it, you can miss it. I will tell you a few points. If you full it, you can see it. Useful. Telegram channel join பண்ணீங்க R2K fantasy இந்த ஸ்பெல்லிங்ல ஜாயின் பண்ணுங்க டெலிகிராம்ல டிஸ்கிரிப்ஷன்லயே லிங்க் கொடுத்துருக்கோம் டெலிகிராம்கான லிங்க் சோ கிளிக் பண்ணி டைரக்டா ஜாயின் பண்ணிக்கங்க இன்னொன்னு நல்லா புரிஞ்சுக்கங்க நம்ம டெலிகிராம் நம்மளோட ரூல் என்னன்னா நம்ம லாஸ்ட் 10 நிமிஷத்துல வந்து ஸ்மால் லீக் டீம்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கோம் டெலிகிராம்ல சோ 75% ஆஃப் வின்னிங் தான் போயிட்டு இருக்கு ஃபேண்டஸில 100% வந்து வின்னு கிடையாது 70% 75% போயிட்டாலே அது வின்னு தான் சோ நம்ம எப்படின்னா So, last na last in Suliro, so average na average Suliro, win na win in Suliro. Correcta namakundu free adana on the team Kudugra. Nama every team Kudugrama, nama accept Punipo. So, full win na full win Kudupo. So, last na last Kudupo. Indamari Athanapir Kudukuranga, Elarme, trusted on the Opana Suluanga under the Anthirila. So, Andamada Namakudu Druko. Idikandina Solrana, Urthurunde Kitata. 33 match முடிஞ்சிருக்கு சோ இதுல 32 match வரைய அவர் எதுமே வந்து கமாண்ட்ல பெரிய அளவுல ப்ரீஃப் எக்ஸ்பிளனேஷன்லாம் வந்து கொடுக்கல நான் கூட ரிப்ளை பண்ணிருப்பேன் பட் இந்த பஞ்சாப் கிங்ஸ் டிசி மேட்ச்க்கு வந்து அவர் பெரிய எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருந்தாரு நீங்க இப்படி டீம் போட்டுருக்கலாம் அப்படி டீம் போட்டுருக்கலாம்னு சோ அதுக்கு முன்னாடி அப்ப 32 மேட்ச் அவர் வின் பண்ணிட்டு தான் இருந்திருக்காருன்னு நினைக்கிறேன் சோ அந்த ஒரு மேட்ச் வந்து கொஞ்சம் டீம் வந்து சொதப்பினதுனால மேபி அவ்வளவு தூரம் கமாண்ட் பண்ணாரா என்னன்றது தெரியல சோ டவுட் மாதிரி கேட்டிருந்தாரு சாதாரண என்ன சொல்றேன்னா நம்மளே டெலகிராம்லயே கொடுத்துருவோம் சோ இந்த மாதிரி யாருமே கொடுக்க மாட்டாங்க வின் லாஸ் அந்த மாதிரி எல்லாம் சோ நம்ம வின்னா வின் சோ லாஸ்னா லாஸ் தான் கொடுக்குறோம் சோ அதை நம்ம யூசர்ஸ் கரெக்டா தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க சோ அந்த மேட்சை பொறுத்தவரை எனக்கு பர்சனலா ப்ராஃபிட் தான் பட் நான் வந்து அதை வந்து டெலகிராம்ல போஸ்ட் பண்ணல நான் நினைச்சிருந்தா மத்தவங்க மாதிரி 4-5 ஸ்கிரீன்ஷாட் வந்து கொடுத்துட்டு ப்ராஃபிட் அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம் நான் அந்த மாதிரி எதுவுமே சொல்லல சோ ஃபுல் அண்ட் ஃபுல் கரெக்டா தான் உங்களுக்கு எப்படி இருக்குன்றத யோசிச்சு தான் நான் வந்து போஸ்டே டெலகிராம்ல போடுறேன் சோ அதை வந்து புரிஞ்சுக்கோங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபேண்டஸியை பொறுத்தவரையே ஸ்பிளிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்க சோ 100%ன்றது யாருனாலையுமே வின் பண்ண முடியாது அதை வந்து மனசுல வச்சுட்டு பிளே பண்ணுங்க அதே மாதிரி ஒரு நாள் இதாகிறப்போ கமாண்ட்ல வந்து கேட்குறீங்க 32 நாள் வின் பண்றப்போ கமாண்ட்ல வந்து ஏதாவது சூப்பர் செம டீம்னு போடலாம் அதுவும் வந்து நாங்கள் ஏத்துக்கிறோம் அந்த மாதிரி கேட்டால் கூட ஓகே அதையும் வந்து நம்ம ரிப்ளை பண்ணுவோம் அதுக்கும் ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபேன் டூ ப்ளே அப்ளிகேஷன் ஸோ சூப்பரான ஒரு ஆப் ஸோ இதில் நிறையா உங்களுக்கு ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா கேஷ் போனஸும் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க ஐபிஎலுக்கு நீங்கள் 50% எக்ஸ்ட்ரா கேஷ் போனஸ் ப்ளஸ் உங்களுக்கு ப்ளே பண்ணுறதுக்கான போனஸஸ் யூஸ் பண்ணிக்கலாம் ரியல் கேஷும் உங்களுக்கு கொடுக்குறாங்க உங்களுக்கு ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா லீடர் போர்டு கான்டெஸ்ட்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இதில் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்து உங்களுக்கு T20 வேர்ல்டு கப் ஃபைனல் டிக்கெட்ஸ் வந்து கொடுக்குறாங்க நல்ல ஒரு பிராண்ட் அம்பாசிடராக ஹர்பஜன் சிங் இருக்காரு லீடர் போர்டில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிங்கன்னா இந்த ப்ரைஸ் அமௌண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் ஒவ்வொரு டோர்னமெண்ட்டுக்குமே லீடர் போர்டு வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் வேர்ல்டு கப்புக்குமே உங்களுக்கு வந்து லீடர் போர்டு போயிட்டுருக்கு ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மேட்ச்சுக்குமே ஃபேன் டூ பிளேயில் கிவ் அவே கொடுக்குறாங்க ஸோ 0 rupees கண்டிஸ் அதில் நீங்கள் போய் அந்த கான்டெஸ்ட்டில் வந்து ப்ளே பண்ணிக்கலாம் கிராண்ட் லீக்ஸுமே ஓரளவுக்கு நல்ல அமௌண்ட்ஸ் வந்து அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க பயன்படுத்திக்கலாம் ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது ஃபேன் டூ பிளேக்கான லிங்க்கு ஸோ இன்ஸ்டால் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்கள் ரொம்பவும் ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்பாக இருக்கும் ஜிஎல் ப்ளே பண்ணுறவங்களுக்கு நல்லா முக்கியமான ஒரு ஆப்பாக இருக்குது ஈஸி வின்னிங்ஸாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம் மேட்ச் நம்பர் 34 ஐபிஎல் 2022 இந்த மேட்ச் எப்போ நடக்குன்னா ஏப்ரல் 22 7:30 PM வான்கடே கிரவுண்டில் தான் நடக்குது ஸோ வான்கடே கிரவுண்டை பொறுத்தவரையும் மீடியம் பேசஸ் ப்ளஸ் உங்களுக்கு பேட்டர்ஸ் நல்லா சப்போர்ட் பண்ணும் பட் ரிதமில் இருக்க ஸ்பின்னர்ஸ் வந்து எந்த கிரவுண்டாக இருந்தாலும் விக்கெட் எடுப்பாங்க அப்படி பார்த்தோம்னா செகல் குல்தீப் யாதவ் எப்படினாலும் மேட்ச் ரெண்டு விக்கெட் வந்து எடுத்துடுறாங்க அதையும் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணுறேன் நோட் பண்ணிக்கோங்க ஸோ 12 win 12 win ஹெட் டு ஹெட்ல பார்த்தீங்கன்னா இவங்க 12 டைம் வின் பண்ணியிருக்காங்க அவங்க 12 டைம் வந்து வின் பண்ணியிருக்காங்க DCRR ஸோ டிசியை பொறுத்தவரையா பிருத்வி ஷா சிக்கர் தவான் சாரி டேவிட் வார்னர் சப்ராஸ் கான் ரிஷப் பந்த் பவல் லலித் யாதவ் அக்சர் பட்டேல் சாகுல் தாக்கூர் குல்தீப் யாதவ் கலீல் அகமது முஸ்டசிபிர் ரஹ்மான் ராஜஸ்தான் ராயல்ஸோட பிளேயிங் லெவன் பார்த்துடலாம் பட்லர் படிகல் சஞ்சீவ் சாம்சன் ஹெட்மயர் ரியான் பராக் கருண் நாயர் ஸோ கருண் நாயர் மேபி முன்னாடி படிக்கல் இல்லை பட்லர் அவுட் ஆயிட்டாங்கன்னா ஒன்று ஒன்று வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அஸ்வின் ட்ரென் போல்ட் பிரஜித் கிருஷ்ணா செகல் மெகாய் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஸ்வின் அண்ட் ட்ரென் போல்ட் பிளஸ் பிரஜித் கிருஷ்ணா பெரிய அளவு விக்கெட்ன்றது எடுக்கிறதே கிடையாது ஓரளவுக்கு டீசெண்டாக ஒரு விக்கெட் அந்த மாதிரி எடுக்கிறாங்க இல்லை டைட் பவுலிங் போடுறாங்க போல்ட்டை லாஸ்ட் மேட்ச் உமேஷ் யாதவே அந்த அடி அடிச்சாரு ஸோ அந்த அளவுக்கு வந்து அவர் வீக்காக தான் வந்து பவுல் பண்ணிட்டு இருக்காரு
பிளஸ் பாக்குறப்போ ஒரே பிளஸ் தான், செகல் மட்டும்தான் ஒரு ஆஃப் ஆன விக்கெட். சோ 10 விக்கெட்ல 5 விக்கெட் வரையும் எடுத்துறாரு, மேட்ச்சுக்கு 2 விக்கெட் வந்து எடுக்கிறாரு, மத்தவங்க எல்லாம் ஒரு ஒரு விக்கெட்ஸ் எடுக்கிறாங்க. இப்படிதான் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸோட பவுலிங் யூனிட் இருக்கு. மெக்காய் வந்திருக்காரு, நல்ல வேரியேஷன் போடக்கூடிய ஒரு பவுலர், நல்ல லெப்ட் ஹேண்ட் டால் லெப்ட் ஹேண்ட் பவுலர். சோ அதனால அவர் 1 or 2 விக்கெட்ஸ் வந்து எடுப்பாரு கண்டிப்பா. டெத் பவுலிங் கண்டிப்பா மெக்காய்க்கு வந்து கொடுப்பாங்க. சோ இந்த சைட்ல ட்ரெண்ட் போல் போடலாம். பிரஜித் கிருஷ்ணா இந்த சீசன் ஃபுல்லாவே ரொம்ப சொதப்பலான ஒரு பவுலிங் தான். அதுக்கு முன்னாடி இந்தியன் டீம்ல 3 விக்கெட் 2 விக்கெட் எடுத்திருந்தாரு. சோ இந்த ஐபிஎல் அவருக்கு சரியான ஐபிஎல் கிடையாது. சோ இந்த சைட்ல டெத் பவுலிங் பார்த்தோம்னா முஷ்டஃபி ரஹ்மான் தான் டெத் கொடுப்பாங்க. சோ விக்கெட் எடுக்கிறாரோ எடுக்கலையோ அவர் தான் வந்து டெத்ல பவுல் பண்ணுவாரு. இன்னொரு ஆப்ஷன் கலீல் அகமது. சோ சாகுல் தாக்கூருக்கு வந்து தரமாட்டாங்க. சோ எதுக்குன்னு தெரியல, ரிஷப் பந்த் மேபி ஸ்பின்னுக்கு வந்து சப்போர்ட் பண்ண லலித் யாதவ் வச்சு சாகுல் தாக்கூர் ஓவரா முடிச்சிடுறாரு. சோ அதனால லலித் யாதவ், அக்ஷர் பட்டேல், சாகுல் தாக்கூர், குல்தீப் யாதவ், கலீல் அகமது, முஷ்டஃபி ரஹ்மான், இத்தனை பவுலர்ஸ் இருக்காங்க. சோ அதனால சாகுல் தாக்கூருக்கு கொஞ்சம் டவுட் தான் ஓவர்ஸ் கொடுக்குது. அவர் விக்கெட்டும் இந்த சீசன் ஃபுல்லா எடுக்கவே இல்லை. லாஸ்ட் மேட்ச் நம்ம அவரை பிக் பண்ணதுனாலே பெரிய ஒரு தேவையில்லாத ஒரு வேலையா மாறுச்சு. சோ அந்த அளவுக்கு சாகுல் தாக்கூருக்கு பெரிய அளவுல எதுவுமே கிடையாது பவுலிங்ல, விக்கெட் எடுக்க மாட்டாரு. சோ ரிஸ்கா ட்ரை பண்ணவங்க மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க. பட் என்ன, ஒரு மேட்ச் வந்து ரொம்ப க்ளோஸா போச்சுன்னா சாகுல் தாக்கூர் பேட்டிங்ல வந்து 20-25 ரன் வந்து அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆனா இவங்க ரெண்டு பேரே எல்லா மேட்சுமே முடிச்சிட்டு இருக்காங்க. கண்டினியூவா 50+ பார்ட்னர்ஷிப்னு போயிட்டு இருக்கிறதுனால இவங்க பார்ட்னர்ஷிப்போ உடைக்கவே முடியல. ஆனா இங்க ஒரு இது இருக்கு. சோ ட்ரெண்ட் போல்ட்னாலே பிருத்திவிஸ் அவுட் ஆவாரு, அந்த ஒரு லாஜிக் இருக்கு. சோ மேபி எதிர்பார்க்கலாம் இந்த மேட்ச்ல அந்த பேட்டில் வந்து ஒர்க் ஆகுதான்னு. அப்படி ஒர்க் ஆச்சுன்னா ஓகே, அப்படி இல்லாட்டி மறுபடியும் வந்து கண்டினியூ பண்ணி கொண்டு போயிருவாங்க. இன்னொன்னு மறக்காதீங்க, டேவிட் வார்னர் ஒரு 40+ ரிட்டர்ன் போறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் தான். இங்க பெரிய அளவுல மேபி ஒரே ஒரு சான்ஸ் இருக்கு, அஸ்வினோ ஓபனிங் கொண்டு வந்து பவுலிங் போட வச்சாங்க அப்படின்னா டேவிட் வார்னர் வந்து ஃபிளாப் ஆகலாம். ஆனா டேவிட் வார்னர் நம்ம கேப்டன்ஸ் கேப்டன்ல இருந்து டிராப் பண்றது பெரிய ரிஸ்கா இருக்கு. அந்த அளவுக்கு வந்து அவர் ஸ்கோர் பண்ணிடுறாரு. பேட்டில்ஸ்ல பார்த்தோம்னா வார்னரை 3 டைம் வந்து அஸ்வின் அவுட் ஆகியிருக்காரு, பிருத்திவிசாவ ட்ரெண்ட் போல்ட் 3 டைம் அவுட் ஆகியிருக்காரு. சோ 1-2. சோ இவங்க ரெண்டு பேரை வச்சு ஓபனிங் ஸ்டார்ட் பண்றப்போ மேபி இவங்க ரெண்டு பேரும் அவுட் ஆயிட்டாங்கன்னா அப்பதான் வந்து இவங்களோட மிடில் ஆர்டருக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கும் பேட்டிங்க்கு. நீங்க ஜிஎல் டீம்ஸ்ல தாராளமா கட் பண்ணி ட்ரை பண்ணுங்க, ஸ்மால் லீக் டீம்ஸ்ல வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இவங்க ரெண்டு பேரும் அவுட் ஆயிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா ரிஷப் பந்த், ரோமன் பவல், லலித் யாதவ் இந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து 30+ ரன்ஸ் போறது கூட வாய்ப்புகள் அதிகம் தான். சோ ரெண்டு டாப் பிளேயர்ஸ் எப்படியும் மினிமம் 80% மேல பிக் பண்ணப்பட்ட பிளேயர்ஸ் இருப்பாங்க இவங்க ரெண்டு பேரும். அதனால இவங்க ரெண்டு பேரும் கட் பண்றப்ப இங்க லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸ் வந்து பிக் பண்ணிக்கோங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ டெத் பவுலிங் சொல்லிட்டேன் ஆல்ரெடி, டெத் சோ குல்தீப் யாதவ் தான் மெயின் ஸ்பின்னர், அக்ஷர் பட்டேல இருக்காரு. இந்த சைட்ல செகல், அஸ்வின், சோ இவங்க ரெண்டு பேர் வந்து மெயினான ஒரு ஸ்பின்னர்ஸா இருப்பாங்க. ரியான் பராக்கை பொறுத்தவரையா எப்பயாச்சும் 1 or 2 ஓவர்ஸ் வந்து கொடுக்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கும். பட்லர், சாகுல் தாக்கூர் 2 டைம்ஸ், படிக்கல், சாகுல் தாக்கூர் 3 டைம்ஸ், சஞ்சீவ் சாம்சன், அக்ஷர் பட்டேல் 2 டைம்ஸ். சோ அப்படி பார்த்தோம்னா சாகுல் தாக்கூருக்கும் பட்லர் படிக்கலுக்கும் நல்ல ஒரு பேட்டில்ஸ் வந்து இருக்கு. சோ 2 டைம் 1 டைம் இந்த மாதிரி மாறி மாறி விக்கெட் எடுத்திருக்காரு. சோ எல்லாரும் சாகுல் தாக்கூரை டிராப் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் இந்த மேட்ச்ல. நீங்க வேணா வந்து பிக் பண்ணிக்கோங்க பேட்டில்ஸ் படி. அப்போ பட்லர் இல்ல படிக்கல் யாராச்சும் அவுட் ஆகுன்னா நல்ல ஒரு சான்ஸ். சஞ்சீவ் சாம்சன் கிளிக் ஆறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சோ பட்லர் எல்லா மேட்சுமே தொடர்ந்து அடிப்பாரானா ஒரு குஷின் மார்க் இருக்கு. ஆனா இங்க ஸ்டார்டிங்லேயே இவங்களை மிரட்டுற அளவுக்கு பவுலிங்ன்றது எதுவும் இல்ல. சாகுல் தாக்கூர் பவுலர் கொஞ்சம் நீட்டா ஆடினாலே ஆடிடலாம் பட்லர் ஸ்டாண்டர்டுக்கு. சோ அதனால கேப்டனா பட்லரே கொடுத்துக்கலாம், வைஸ் கேப்டனா சேஃபாவே போயிடலாம், சேஃபாவே வாரனையே வைஸ் கேப்டன் கொடுத்துக்கலாம். மத்தபடி ரிஸ்க் எடுக்க எதுவும் தேவையில்லை. இந்த மேட்சை பொறுத்தவரை டெத் பவுலிங், ஸ்பின் பவுலிங்க்கு கேப்டன் வைஸ் கேப்டன் நம்ம எஸ்எல் டீம்ல வந்து கொடுத்தோம்னா கண்டிப்பா லாஸ் ஆறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஹை. சோ அதனால ஆப்ஷன்ஸை பொறுத்தவரையா பட்லர்னு போய்க்கலாம், நெக்ஸ்ட் வார்னர், நெக்ஸ்ட் ரிஷப் பந்த், சஞ்சீவ் சாம்சன். இந்த 4 பேத்துக்குள்ள போனாதான் நம்ம எஸ்கேப் ஆக முடியும், வின்னும் ஆக முடியும். மத்தபடி மாறி போனோம்னா ரிஸ்க் தான். சோ ஜிஎல் டீம்ஸ்க்கு வேணா நம்ம வந்து மாத்தி மாத்தி வந்து கொடுக்குறப்போ எஸ்கேப் ஆகலாம், சோ வின்னும் பண்ணலாம். அப்படி பார்த்தோம்னா ஜிஎல் ஆப்ஷன்ஸ்ல செகல், குல்தீப் யாதவ், சாகுல் தாக்கூர், சோ இந்த சைட்ல ட்ரெண்ட் போல்ட். சோ ட்ரெண்ட் போல்ட் லாஸ்ட் மேட்ச் விக்கெட் எடுக்கல, பட் கொஞ்சம் யோசிங்க, ட்ரெண்ட் போல்டை பொறுத்தவரையே கொஞ்சம் சைன் ஆறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஹெட்மயர், சோ 3 ஆப்ஷன்ஸ். சோ இந்த சைட்ல சாகுல் தாக்கூர், குல்தீப் யாதவ், சோ லலித் யாதவ், அக்ஷர் படை லாஸ்ட் மேட்ச் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு, பட் இருந்தாலும் அதே மாதிரி ஓவர் ரிஸ்க் லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, ஹெவி ரிஸ்கா நம்ம ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த ரியான் பராக்கையும் ரோமன் பவலுக்கும் ஒரு டீம்ல கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுங்க. அந்த கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுக்க போற டீம்ல இவங்க ரெண்டு பேரை கட் பண்ணுங்க, இவங்க ரெண்டு பேரை கட் பண்ணி மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் மட்டும்தான் ரெண்டு டீம்லயும் நல்லா ஆடுவாங்கன்ற கான்செப்ட்ல நீங்க போடுங்க. அப்போ ரோமன் பவலையும் பராக்கையும் ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா லாஸ் ஆனா லாஸ் ஆனதுதான், அந்த மாதிரி ஒரு ரிஸ்க். சோ ட்ரை பண்ணி பாக்கலாம். ரெண்டு டீமுக்குமே ஃபேவரா ஒன் சைட் டீம்,
இப்போ டிசி வந்து சேசிங் வராங்கன்னா 150 ரன்னி சேஸ் பண்ணுவாங்கன்ற மைண்ட் செட்ல ஒரு டீம் போடுங்க. அப்படி போட்டா பிருத்வி ஷா வார்னர் கேப்டன் கேப்டன் இங்க சாலிடா ஒரு நாலு போலிங் ஒன் சைட் டீம்ன்றது மஸ்ட் மேக் பண்ணுங்க. அதே மாதிரி பட்லர் படிகளுக்கு கேப்டன் கேப்டன் கொடுத்து மூவ் ஆன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மத்த ஜிஎல் டீம்ஸ்ல வந்து ட்ரெண்ட் போல்ட் பேட்டில் யோசிச்சுக்கோங்க, அஸ்வின் பேட்டில் யோசிச்சுக்கோங்க இவங்க ரெண்டு பேத்துக்கும். அதே மாதிரி சாகுல் தாக்கூர் இங்க சஞ்சீவ் சாம்சன் அக்ஷர் பட்டேல் இந்த பேட்டில்ஸையும் யோசிச்சு இந்த ஹை பிக் பிளேயர்ஸ்க்கு தான் பேட்டில் அதிகமா இருக்கு. இந்த மாதிரி லோ பிக் பிளேயர்ஸுக்கு எந்த ஒரு பேட்டிலுமே இல்ல. சோ அதனால ஹை பிக் பிளேயர்ஸை டிராப் பண்ணிட்டு டீம் போடுறவங்க ரிஸ்கி டீம், பர்சன்டேஜ் கம்மியா பிக் பண்ணப்பட்ட பிளேயர்ஸை பிக் பண்ணி கேப்டன் கேப்டன் கொடுக்கறது பெட்டரா இருக்கும். சோ ஸ்பின்னுக்கு ஃபேவரா போகணும்னா நோ ப்ராப்ளம். சோ செகல் குல்தீப் யாதவுக்கு கேப்டன் கேப்டன் கொடுத்து ஏதாவது ஒரு ஸ்பின் டீம் வந்து ரெடி பண்ணி மேக் பண்ணலாம். சோ இந்த மேட்சை பாக்குறப்போ சாரி இந்த மேட்சை பொறுத்தவரைய ஓவரால் இந்த லாஸ்ட் மேட்ச் இங்கதான் நடந்திருக்கு. சோ இதுல ஆர்சிபி 189 டிசி 173 நல்ல ஒரு 160 பிளஸ் போகக்கூடிய ஒரு மேட்சா இருக்கும். பவுலர்ஸ் ஒரு ரெண்டு விக்கெட் அப்படிதான் எடுப்பாங்க, அதுக்கு மேலே எடுக்கிற சான்ஸ் வந்து இருக்காது. சோ அதனால பேட்டர்ஸ் தான் 50 பிளஸ் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். சோ பட்லரை பொறுத்தவரையும் 200 அடிச்சிட்டாரு இந்த சீசன்ல. வார்னர் எனக்கு 63-60 பத்தாது, நான் 100 அடிக்கணும்ன்ற ஒரு இதுல இருக்காரு, அதனால அதையும் வந்து நம்ம நோட் பண்ணி ஆகணும். சோ பாக்கலாம் எந்த அளவுக்கு வந்து வார்னர் பட்லர் பேட்டில் வந்து எப்படி போகுதுன்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பாக்கணும். சோ இன்னொன்னு இதுல மெயினானதேவும் எல்லாரோட டார்கெட்டுமே பிருத்வி ஷா வார்னர் பட்லர் படிகல் சஞ்சீவ் சாம்சன் இவங்க அஞ்சு பேர் மேலதான் இருக்கும், அதிகபட்சமா ரிசர்வ் பண்ண. இவங்கல யாராவது மூணு பேர் பிளாப் பண்ணா கூட அந்த இடத்துல லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸ் நம்ம பிக் பண்ணோம்னா கண்டிப்பா அவங்க 30 பிளஸ் போனாலும் நம்ம ஜிஎலுக்கு ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்து போகலாம். அந்த கான்செப்ட்ல வந்து ஒரு டீம் மேக் பண்ணி பாருங்க. சோ ஓவரால் பேட்டிங்க்கு ஃப்ரெண்ட்லியான ஒரு விக்கெட்டா தான் இருக்கும். பிளஸ் மீடியம் பேசஸ் ஒருத்தவங்க டெத்துல போடுறவங்க ஒரு சில விக்கெட்ஸ் வந்து எடுக்கலாம், இல்ல 200 கிட்டத்தட்ட 400 போகக்கூடிய ஒரு மேட்சா கூட இருக்கும். இவங்க 200 அடிச்சு இவங்களும் 200 சேஸுக்கு வரலாம். ரொம்ப ரொம்ப ஒரு டஃப்பான மேட்சா இருக்க போகுது, எதிர்பாராதது வந்து நடக்க போகுது. சோ ரிஸ்கான டீம் வந்து ட்ரை பண்ணா ஜிஎல் வின் பண்ணலாம், கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. எஸ்எல் பொறுத்தவரைய சேஃபாவே போறது பெட்டர் தான். டிசி வந்து சேசிங் வந்துட்டாங்க அப்படின்னாலே நீங்க வார்னருக்கு கேப்டன் கேப்டன் கொடுத்துருங்க. பட்லர் கொஞ்சம் ரிஸ்கா தான் இருக்கும், இல்ல அப்படியே உல்டாவா வார்னர் கேப்டன் பட்லர் வைஸ் கேப்டன் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். சப்போஸ் டிசி சேசிங் வந்துட்டாங்க அப்படின்னா, சோ டிசி சேசிங் வரல ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்கன்னா நீங்க பட்லர் கூட கேப்டன் கொடுக்கலாம். ஏன்னா ரெண்டு பேருமே சேசிங்ல ஆடுவாங்க நல்லா, பட் ஃபர்ஸ்ட் பேட் பண்றப்போ பட்லரோட ஆவரேஜ் அதிகமாவே இருந்திருக்கு இந்த சீசன்ல. சோ அதையும் வந்து நம்ம நோட் பண்ண வேண்டியது இருக்கு. சோ பாக்கலாம், ஓரளவுக்கு நல்ல டீம்ஸ் வந்து மேக் பண்ணுங்க. இப்ப நம்ம டீம்ஸ் வந்து பாத்திரலாம், நம்மளோட மாடல் டீம் பாத்திரலாம். ஜாஸ் பட்லர், ரிஷப் பந்த், சஞ்சீவ் சாம்சன், வார்னர், ஹெட்மேயர், பிருத்வி ஷா, அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ், கலீல் அகமது, மெக்காய், செகல். சோ இதுல கலீல் அகமது மேட்சுக்கு மேட்ச் 1-2 விக்கெட்ஸ் வந்து எடுக்கிறாரு. வான் கடையில அதே மாதிரி விக்கெட் எடுக்கிற வாய்ப்புகள் வந்து இருக்கும். சோ கேப்டன் பட்லர், வைஸ் கேப்டன் வார்னர், ஹெட்மேயர் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா மாறிட்டாரு ஆறாருக்கு. சோ அதனால ரொம்ப ரொம்ப ஒரு கீ பேட்ஸ்மேன். பட்லர், சஞ்சீவ் சாம்சன், வார்னர், ஹெட்மேயர், படிக்கல், லலித் யாதவ், அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ், கலீல் அகமது, மெக்காய், செகல். சோ செகல் கேப்டன், குல்தீப் யாதவ் வைஸ் கேப்டன். சோ இதுல லலித் யாதவ் பாத்தீங்கன்னா இந்த மேட்ச்ல யார் யாருக்கு எதிராக பயன்படுத்துவாங்கன்னா ஹெட்மயர் படிக்கலுக்கு எதிராக பயன்படுத்துவாங்க. சோ காரணம் என்னன்னா அவங்க லெப்ட் ஹேண்டர். சோ சாகுல் தாக்கூருக்கு ஓவர்ஸ் மறுபடியும் கட்டாததுக்கு வாய்ப்பு அதிகம். சோ லலித் யாதவ் டீசென்டா போல் பண்றதுனால மேபி அவரை வச்சு ரிஷப் பந்த் வந்து மூவ் ஆன் பண்ணுவாரு. சாகுல் தாக்கூர் டவுட் தான், 1-2 ஓவர்ஸ் தான் வந்து போல் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி டெலிகிராம்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு.